ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, மென் அண்ட் மென் கிளாத்திங் வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க ஓனர் பாருங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க அப்படி சொல்லுறீங்களா? நம்ம கடை எங்க இருக்கு அப்படிங்கறத டீடைல் சொல்லுறீங்க. கடை வந்து வெள்ளகோவில் மெயின்லி இருக்குங்க, கேட் ஆர்மிட்ல சிட்டியோட சென்டர்ல இருக்குங்க. நம்மட்ட வந்து ஷர்ட், பேண்ட், அதுக்கு அப்புறம் வந்து ஜீன்ஸ், ஓகே, ஷார்ட்ஸ், அதுக்கு அப்புறம் வந்து இன்னர்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, நீங்க உள்ள வாங்க. ஒண்ணு எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ்ங்களா? எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ். ஓகே, சரி, நம்ம பார்க்கலாங்களா கலெக்ஷன்? பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெல்ட்ல இருந்து போயிரலாங்க. நம்மட்ட பாத்தீங்கன்னா பெல்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும். பெல்ட் வந்து லெதர் பெல்ட், பியூர் லெதராக இருக்கும். இங்கே க்ளோஸ்அப்பில் வந்து பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னு பாருங்கள். நல்லா குவாலிட்டியாகவே வச்சுருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க, இந்த ஆமாம் அந்த மாதிரி இருக்கும். ஆமாங்க, இந்த கோயிலெலாம் கூட அடிப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, மத்தல மாட்டேன். அந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் லெதர். தவிர நம்மகிட்ட வந்து டபுள் சைடு பெல்ட் இருக்குங்க. டபுள் சைடு பெல்ட் வந்து எப்படி அப்படின்னா, இப்படி தான் பெல்ட்டு, இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்து இப்படி திருப்பணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கும். ஒரு சைடு பிளாக் இருக்கும், ஒரு சைடு ப்ரௌன் இருக்கும். ஆமாங்க ஆமாங்க, இந்த மாதிரி நமக்கு நிறையா கலெக்ஷன் இருக்குது. ஆ, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பெல்ட் மட்டும் 700-750 அந்த ரேஞ்ச் வரும். அடுத்து லெதர் பெல்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400-500 வரும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட லோ ரேஞ்ச்லேயும் பெல்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பகல் பெல்ட்டும் இருக்குது. இந்த மாதிரி பெல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 200 அந்த மாதிரி வருங்க. ஓகே ஓகேங்க, நீ அப்படியே நம்ம பர்ஸ் பார்ப்போம். ஆ, பர்ஸ் வச்சுருக்குங்க. பர்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 ட்ரைஃபோல்டுன்னு சொல்லுவாங்க, ட்ரைஃபோல்டு காட்டுறேன். இதெல்லாம் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லெதரோட ஃபினிஷிங் நல்லாவே தெரியும். அடுத்து நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷல் பர்ஸ் ஒன்று இருக்குங்க. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல இருக்கும், உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து டேன் கலர் இருக்கும். நல்லா லுக்காக இருக்குதுங்க. ஆமாம், இது வந்து உள்ளே வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னாவே தனி பார்க்குற மாதிரி இருக்கும். இது என்ன ப்ரைஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பியூர் லெதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 350-500 வருங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட 250-300 ரேஞ்சிலையும் பர்ஸ் இருக்குங்க. அவங்கவுங்க எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து நம்ம ஷர்ட்ஸ் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. சரிங்க, ஷர்ட்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து 550-750 வரைக்கும் இருக்குங்க. இப்போ இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா வந்து 600 வருது. ஃபேப்ரிக் வந்து லினன் கலந்த மாதிரி வருன்னு வச்சுக்கோங்க. சைஸ் உங்கள்கிட்ட எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு? ஆ, சைஸ் வந்து எஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குங்க நம்மகிட்ட ஷர்ட்ஸ். அடுத்து இந்த மாதிரி ஷர்ட்ஸ் இருக்குங்க. நான் ரேண்டமாக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், கைக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்து காட்டுறேன். வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ். இந்த செக்ஸுங்க, செக்கடியில் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்கீங்களா? ஆ, செக்கடியில் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க. நம்மகிட்ட வந்து பிளைனு பிரிண்டட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்ஸ்க்கு விட செக்கடியில் தான் வந்து கலெக்ஷன் அதிகங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரைப்ஸ்லேயே டிஃப்ரெண்டான ஸ்ட்ரைப்ஸுங்க. இந்த ஃபேப்ரிக்லாம் வந்து 750 வருங்க. இது தான் இருக்குலையே கொஞ்சம் வச்சுருக்கல காஸ்ட்லியான ஃபேப்ரிக். இதுவும் அதே ரேஞ்சு தாங்க. நம்மகிட்ட வந்து ஒயிட்டில் கூட கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு சைஸ்க்குமே ஸ்டாக் இருக்குங்க. ஓகே, நீ டெனிம் பார்க்கலாங்க. டெனிமில் வந்து நார்மல் டெனிம் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்மகிட்ட வந்து பிரிண்டடில் இருக்குங்க. இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த மாதிரி ப்ளஸ் டாட்ஸ் வச்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி டெனிம் கொஞ்சம் ரேராக இருக்குங்க. எல்லோரும் ப்ளைனாக வச்சுருப்பாங்க, நம்மகிட்ட இந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து நம்ம ஜீன்ஸ் பார்க்கலாங்க. ஜீனில் வந்து இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான கலர். இந்த கலர் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்மகிட்ட பிளாக் இருக்குது, ப்ளூ வித் ஃபேடு, இந்த மாதிரி கிரே கலர் கூட இருக்குங்க.
அடுத்தது லைட் கலர் ஜீனில் என்ன கலெக்ஷன் இருக்குங்க? ஜீனில் கலெக்ஷன் அப்பப்போ வந்துட்டு போயிட்டுருக்குங்க. எல்லா கலர்லேயுமே அவைலபிள் இருக்குங்க. நம்ம கிட்ட காட்டன் கலர் காட்டன் ஃபேன்ஸ் இருக்குங்க. காட்டன் ஃபேன்ஸ் வந்து 28 சைஸ்லேருந்து 38-40 வரைக்கும் இருக்குங்க. 40-42 நீ கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது, நீ எடுத்துருவோம். இது வந்து சம் காட்டன் ஃபேன்ஸுங்க. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஸ்டிச்சிங்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. வந்து டிஷர்ட்ஸ் அண்ட் லோயர் இருக்குது. ஃபஸ்ட்டு டிஷர்ட் பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் இருக்குங்க. இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் வந்து எல்லா சைஸ்லேயுமே இருக்குங்க. எல்லா சைஸ்லேயுமே அவைலபிள் இருக்குங்க. எஸ்எல் இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் எல்லா சைஸ்லேயும் அவைலபிள் இருக்கு. நீங்கள் டிஷர்ட் தவிர லோயர் எல்லாமே வச்சுருக்கீங்க? நான் லோயர் வச்சுருக்கேங்க. லோயர் வந்து எஸ் சைஸ் வராது, எம்எல் இருந்து எக்ஸ்எல் வரைக்கும் வரும், டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வரும். நான் பார்த்துடலாங்க. அடுத்து லோயர் பார்த்துடலாங்க. லோயர் ஃபேண்ட்டு கலர்ஸ் வந்து இருக்குது. கலர்ஸ் வந்து 5 கலர்ஸ் ஆட்டம் வரும். கிட்டத்தட்ட எல்லாமே சூட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து ட்ரௌசர்ஸ் இருக்குது. ஹாஃப் ட்ரௌசர் இதெல்லாமே ஒரு 200 ரேஞ்சிலிருந்து 400 ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க. ட்ரௌசர்ஸும் லோயர் ஃபேண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஆஃபர் ரன் பண்ண போகிறோம். அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஷாப்புக்குள்ளே இருக்க இன்னர்ஸை தவிர மீது எல்லாமே ஷர்ட்டு, காட்டன் ஃபேண்ட்டு, ஜீன்ஸ் ஃபேண்ட்டு, ட்ரௌசர்ஸ், லோயர்ஸ், டிஷர்ட் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டாக பை 2 get 1, ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அது வந்து அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க. இது வந்து இயர் எண்ட் ஆஃபர். இந்த இயர் எண்ட் ஆஃபர் வந்து பிக் ஆஃபராக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள்.